ஒடிசா மாநிலத்தில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக 13 மாவட்டங்களில் 2200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. மாநிலத்தில் உள்ள சுபர்ணரேகா, புத்தா பலங்கா, பைத்ராணி போன்ற முக்கிய நதிகளில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. அதே நேரம் மகாநதியில் வெள்ளம் வடிந்து வருகிறது. 2200க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 500,000க்கும் அதிகமான மக்கள் வீடுகளை இழந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு மருத்துவம் மற்றும் நிவாரண உதவிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. மத்திய பிரதேசத்தில் போபால், உஜ்ஜைன், ஜபல்பூர், ரட்லாம், நீமச், மன்சார் உள்ளிட்ட 39க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பலவீனமடைந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அடுத்த 24 மணி நேரத்திற்குள் மாறும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மண்டபம் பகுதியில் கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையத்தில் வளர்க்கப்பட்டு வந்த 1.20 மில்லியன் பச்சை வரி இறால் குஞ்சுகள் கடலில் விடப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் வேதாளையில் மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலைய தலைவர் தமிழ்மணி தலைமையில் பச்சை வரி இறால் குஞ்சுகள் கடலில் விடப்பட்டன. மன்னார் வளைகுடா மற்றும் பாக் சலசந்தி கடல் பகுதிகளில் இறால் உற்பத்தியை அதிகரிக்க 168 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 200 மில்லியன் பச்சை வரி இறால் குஞ்சுகளை கடலில் விட திட்டமிடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள். துணை ஆட்சியர், காவல்துறை துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட 92 காலி பணியிடங்கள் TNPSC குரூப் 1 தேர்வு மூலம் நிரப்பப்பட உள்ளன. இந்த நிலையில் இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் இன்றுடன் முடிவடைகிறது. விண்ணப்பதாரர்கள் www.tnpsc.gov.in என்ற வலைதள முகவரி வாயிலாக இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீநகரில் தீவிரவாதிகளின் கையெறி குண்டு தாக்குதலில் பலர் காயமடைந்துள்ளனர். நிஷாத் பகுதியில் நேற்று தீவிரவாதிகளின் வீரியம் குறைந்த கையெறி வெடிகுண்டுகளை வீசியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதில் அந்த பகுதியில் இருந்த மக்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டு மருத்துவ உதவி அளிக்கப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். புல்வாமா மாவட்டத்தில் 12 கிலோ எடையுள்ள சக்தி வாய்ந்த வெடிப்பொருட்களை ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் கைப்பற்றினர். இதன் மூலம் கடும் சேதத்தை விளைவிக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதல் தவிர்க்கப்பட்டது.